close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go. Hi, hello. பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். அப்புறம் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, பேரடைஸ் லகூன் அப்படின்ற ஒரு ரெசார்ட்டுக்குள்ளே இருக்கேன். ரெசார்ட்டுனால் என்ன, ரெசார்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கும் தெரியாது சத்தியமாக. ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். ஸோ என் மூலியமாக நீங்களும் தெரிஞ்சுங்க அப்படின்னு வந்து இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ என் கூட வந்து என் குழந்தைங்களும் வந்திருக்காங்க. நபா இதரா, இமான் இதரா பேட்டா, இதரா பேட்டா, ஆ பேட்டா, என் குழந்தைங்களோட சேர்ந்து வந்திருக்கேன். ஸோ உள்ளே போய் இங்கே வந்து ப்ரீமியம் ரூம், டீலக்ஸ் ரூம், சூப்பர் டீலக்ஸ் ரூம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குது. இன்டோர் ஆக்டிவேஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். Till I get up. Time is barely on our side. I don't wanna waste. உள்ள வந்து என்ன பாத்தீங்க, இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. இதுல அழகா நம்ம ஃபேமிலி இப்படி உட்கார்ந்து ஒரு டிவி சாப்பிடும், நல்லா பேசணும், நல்லா ஒரு இயற்கையான சூழல். ஒரு சின்ன கூடாரம் மாதிரி போட்டு இயற்கையை வந்து ரசிச்சுட்டு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே நதி இருக்கு, அந்த நதியை பாருங்க. அந்த நதியை பார்த்துக்கிட்டே வந்து குழந்தைங்களோட விளையாண்டுக்கிட்டு ஸோ என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்னும் நிறையா இருக்குது, இதில் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். டென்த்து கொட்டாய மாதிரி போட்டு ஒரு பெஞ்ச் வச்சுருக்காங்க, முன்னாடியே ஒரு டீப்பாய் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த அழகை ரசிக்கிறதுக்கு வந்து சூப்பரான ஒரு இடம். ஃபுல்லாக வந்து நதிக்கரை தான், ஃபுல்லாக அப்படியே பார்த்தோன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக தென்னை மரம், அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் எப்படி போனால், இங்கே பெடல் போட்டு பேரடைஸ் லகூன்னு சொல்லி ஒரு பெரிய போட்டு இருக்குது. ஸோ அந்த போட்டும் வந்து இப்போ வந்து மழை காலம்லாம் இப்போ பந்த் பண்ணி வச்சுருக்காங்க, இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வெயில் காலத்தில் வந்து இந்த போட்டு, பெடல் போட்டு, எல்லா போட்டுமே வந்து இங்கே வந்து நம்ம அந்த பக்கம் போயிட்டு அந்த ஐலாண்டை பார்த்து ரசிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்க்கும் போது ஒரு சந்தோஷம், மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது. முக்கியமான இடத்துக்கு வரோம், வாங்க என் கூட வாங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்விம்மிங் பூலு.
இந்த ஸ்விம்மிங் பூலில் இறங்கி அந்த மூலையில் நின்னதுங்க அப்படியே நதிக்கரையை வந்து பார்க்கலாம். அங்கே பாருங்கள் அந்த சீனை பாருங்கள், எவ்வளோ அழகான சீன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகாக ரசிக்கணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வரலாம். இது இடம் எங்கே இருக்குதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் எல்லாமே நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது உள்ளே இறங்கி குளிக்கணும்னு, ஆனால் நான் காஸ்டியூம் எதுவும் கொண்டு வரல. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே இங்கே ரூம்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயே நீங்கள் ரூமு வாங்கி இருந்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், அப்படி அழகாக படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், சுகர் போடல, ஆனால் செம்ம டேஸ்டாக இருக்குது. ஸோ அதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாக்கெட் போட்டு, எனக்கு ஒரு பாக்கெட் போதும் சுகர், நல்லா கடை குடிக்கலாம். ஸோ ஆனியன் பக்கடா இருந்தது ஆட் பண்ணிட்டு, நல்லா சூடாக இருக்குது. எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பா, ஆயுர்வேதிக் ஸ்பால இருக்கும், மேலே பார்த்துருப்பீங்க. ஸோ உள்ளே வாங்க, அவங்களுக்கு போய் கேட்போம். பஞ்சகர்மா, இன்னைக்கு ஆயுர்வேதிக் ஓகே ஸ்டீம் மசாஜ், ஃபுல் பாடி மசாஜ், ஃபுல் பாடி மசாஜ் லேடிஸ்கிட்டே அலக் தோனோக்கு அலக் 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 இஸ்கிட்டே சார்ஜஸ் வேணா அலக் பே கரணா பண்ணேன் அலக் ஃப்ரீ நீ ஏற்ற மாதிரி அலக் அலக் பே கரணா பண்ண பே கரணா பண்ணேன் ஓகே. ஆப்க்கு மசாஜ் கிளிக் கிட்னா தரீங்க மசாஜ் ஃபுல் வாட்டி மசாஜ் கிலோ வந்து 1200 ரூபாய் 1000 அவர் டெக்ஸ் ஜி டெஸ் ஜிஎஸ்டி 200 ரூபாய் இங்கே மசாஜ் வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ பே பண்ணால் இங்கே பே வந்து தனியாக பண்ணணும், ஏன்னா வந்து ரூம் ஒரு சார்ஜ் வராது. இவங்க ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க ஆயுர்வேதிக் மசாஜ், ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து வந்து 1400 ரூபாய்க்கு வந்து ஃபுல் பாடி மசாஜ் வரும். லேடிஸ் ஆர் ஜென்ஸ் யாருக்குன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே தேங்க்யூ சார், ஓகே தேங்க்யூ மேம். சரி, எல்லாரும் ரெசார்ட்டை வந்து பார்த்துட்டீங்க, என்னென்னா ரெசார்ட்டே சுற்றி காமிச்சிட்ருக்கேன். இங்கே தங்கணும்னா என்ன காசு எப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க போடுறீங்க. ஸோ வாங்க காட்டுறேன். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்க இடம் வந்து இது வந்து ப்ரீமியம் ரூம், அதாவது இங்கே உள்ள ரெசார்ட்லேயே ரொம்ப கம்மியான விலை உள்ள ரூம் இந்த ரூம் தான். இந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம், உள்ளே வாங்க என் கூடயே வாங்க காட்டுறேன். ஸோ P1 நோ ஸ்மோக்கிங் போட்டிருக்கு, P1னா ப்ரீமியம் ரூம் இது, உள்ளே வாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டீலக்ஸ் ரூம், ஓகேங்களா, D4 எழுதியிருப்போம், டீலக்ஸ் ரூம் இந்த ரூமு. ஸோ இந்த ரூமில் என்ன இருக்குன்னு உள்ள பார்ப்போம். ஸோ ரூமுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா முன்னாடியே வந்து டிவி இருக்குது, டெலிஃபோன், டீ போடுறதுக்கு எல்லாருமே அவைலபிளாக இருக்குது. இங்கே உள்ள சோஃபா பார்க்குறேன்,
இங்கே சோஃபா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஆக்சுவலி சோஃபா பெட்டு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இழுத்து விட்டோம்னா இது பெட்டாக மாறிடும். ஸோ சோஃபா பெட்டு இது. ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கம்ஃபர்டபுளான பெட்டு போட்டிருக்காங்க. ஸோ பெட்டு வந்து நல்லா ஸ்ப்ரிங் பெட் மாதிரி இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீபாய். அப்படியே மேலே பாருங்களேன், அப்படியே டெக்கரேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். அது ஒரு ஓலா பைலஸ் இந்த மாதிரி வந்து இருக்குது. ஏசி ரூம் தான் இதுவும், ஃபேன் கூட இருக்குது. அப்படியே உள்ளே வந்தோம்னா கொஞ்சம் கப்போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு உள்ளே போனோம்னா வந்து இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து இது வேறு லெவலில் இருக்குது, நீங்களே பாருங்கள். ஓகே, ரெஸ்ட் ரூம் பார்த்தாச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நம்ம உட்காந்து அப்படியே ஒயரமாக உட்காந்துட்டு தலையை சீவிட்டு மேக்கப்லாம் பண்ணுவாங்க, லேடிஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ லைட்லாம் இங்கே இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா வந்து ஒரு அழகு. இது வந்து ஒரு வாழை மரம் வச்சுருக்காங்க. ஸோ யூஸ் கிடையாது, ஆனால் வந்து ஒரு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். கீழே வந்து கல்லெலாம் போட்டு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ காலையில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இருக்கலாம். இந்த ரூமுக்கு ரெண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த நம்ம பழைய பார்த்த ரூமுக்கு வந்து 4400 ரூபான்றாங்க, இந்த ரூமுக்கு வந்து 5500 ரூபா. ஸோ 1000 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுக்கு மேலே உள்ள ஃப்ளோரில் நீங்கள் போனீங்கன்னா அதில் பால்கனி இருக்கும், அதுவும் சேம் ரேட்டு தான். இது வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு குறையும் கூடும், அதனால் வந்து எக்ஸ்பெக்டான ரேட் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஒரு கப்புள்ஸ் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு ஒரு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இன்னும் அடுத்த ரூம் இதோட வேறு லெவலில் இருக்கும், அந்த ரூமையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்டே டியூன்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு ரூம். இந்த ரூம் பேர், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீமியம் ரூம் பார்த்துட்டீங்க, செகண்ட் வந்து டீலக்ஸ் ரூம் பார்த்துட்டீங்க. இதுக்கு அதுக்கும் மேலே, அதாவது இது அதுக்கும் இன்னொரு லெவல் வந்து மேலே உள்ள ரூமு. இந்த ரூமுக்கு பேர் வந்து வாட்டர் ஃப்ரண்ட் ரூம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்றா இதை பார்த்துங்க. ஸோ இந்த பால்கனியிலேருந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே இந்த வியூ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அடா 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 சூப்பர் சூப்பராக இருக்கும் பாருங்கள். கீழே ஸ்விம்மிங் பூலு, அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா நதி ஆறு, அதை அப்படியே பார்த்துட்டு அந்த இயற்கையை வந்து ரசிக்கலாம். ஸோ வலை போட்டு வச்சுருக்காங்க, எதுக்கு நமக்கு தெரியும், இந்த பறவைகள் எதுனா உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூமில் தான் நான் இருக்கேன். இந்த ரூமில் என்ன இருக்குன்றதை வந்து நான் காட்டுறேன். எப்படின்னா வாங்க, பால்கனியிலேருந்து வரேன், வாங்க. ஸோ இந்த ரூமில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஃபேனு, அதே டெக்கரேஷன் தான், ஏசி. ஸோ அழகான பெட்டு, அதே மாதிரியான பெட்டு, ஸ்விங் பெட்டு தான், நல்லா இருக்குது, இப்போ சாஃப்டாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி டிவி வச்சுருக்காங்க. இந்த டிவி கபாட்லேயே வந்து நிறையா வந்து கபாட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த டிவி போடுறதுக்கு எல்லாமே இருக்குங்க, சோப்பு, அதே மாதிரி பாடி லோஷன் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து சேரு, டீ, டீ பாய் வச்சுருக்காங்க. ஸோ அது நீட்டாக இருக்குது, அழகாக லைட் போட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு மரத்தினாலான கப்போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட் ரூமு, ஏற்கனவே டீலக்ஸ் ரூமில் பார்த்தோம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நீட்டாக இருக்குது. இந்த ரூமுக்கும் டீலக்ஸ் ரூமுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னு ஒன்றும் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் வந்து டீலக்ஸ் ரூமும் இதுவும் வந்து சேம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் என்ன, இந்த வாட்டர் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வியூ கிடைக்குது. ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து இந்த ரூம் வாங்கலாம். இந்த ரூமோட ரேட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது வந்து 4500, ரெண்டாவது நீங்கள் பார்த்தது 5500, இது வந்து 6500, ஒன்லி 1000 ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த வியூவை நீங்கள் பார்க்கணும், அதான் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ரெசார்ட்டுக்கு வருவீங்க, ஒரு சந்தோஷமாக என்ஜாயாக இருக்கணும் கண்டிப்பாக வருவீங்க.
ஸோ இந்த வியூ பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் 1000 ரூபா வந்து கூட தாராளமாக கொடுக்கலாம். என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேனேஜர்கிட்ட பேசுனேன் நான். அப்போ நாம் மனோஜ் ஷெட்டி, மனோஜ் ஷெட்டி இவர்கிட்ட நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மழை காலத்தில் வந்து கொஞ்சம் நிறைய கப்பல்ஸ் வருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அமைதியான இடம், என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஜோடி இளம் ஜோடிகள் இந்த மாதிரி வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணும்போது அந்த மாதிரி டயத்தில் வந்து அவங்கள பார்க்கறதுக்கு வெளியே இருந்து யாரும் அவங்களை பார்க்கறதுக்கு வந்தால் கூட இவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, என்ட்ரி ஃபீஸ் போடுவாங்க. அவங்க தங்கணும்னா அதுக்கு தனி சார்ஜ், ஏன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தனியாக ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு வந்து அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இது ஓப்பன் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. ஸோ நான் வந்து பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்குது. நானே என் ஃபேமிலி வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நான் ஒரு மனசில் வந்து ஒரு அமைதியை வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் கிடைக்கும். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வந்து கர்நாடகாவில் வந்து உடுப்பி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஹூடே அப்படின்னு ஏரியாவில் இருக்குது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் போடுறேன். அவரோட ஃபோன் நம்பரை நான் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, கர்நாடகா சைடு யாரும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசார்ட்டில் தங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவர் கால் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ. வெல்கம் சார். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா ரெசார்ட்டை பற்றி நிறையா மக்களுக்கு தெரியணும், எனக்கும் தெரியணும். ஆக்சுவலி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறையா அட்வென்ச்சர் வீடியோ, நிறையா வீடியோ இந்த மாதிரி வந்து புது புதுசான வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுவேன். பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.